நாகை மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை மற்றும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பரிசோதனை மாதிரிகள் அனுப்பி அதன் பின்னர் சோதனை முடிவுகள் தெரிய வந்தது. இதனால் காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் அதிநவீன ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கருவி ₹45 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ளது. இதற்காக மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் 9 பேர் புதிதாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு முதல் கட்டமாக 250 பரிசோதனைகள் செய்யப்படும். அடுத்த வாரத்திலிருந்து 24 மணி நேரத்தில் 500 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என மருத்துவ நிர்வாகம் தெரிவித்தது. இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான சிறப்பு அலுவலர் திருமதி லலிதா, மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத், சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் விஜி கே செந்தில்நாதன், மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் மகேந்திரன், மயிலாடுதுறை தலைமை மருத்துவ அதிகாரி ராஜசேகரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த கருவியை செயல்பாட்டுக்கு வந்ததன் மூலம் 2 தினங்களுக்குள் குறித்த முடிவை அறிய முடியும். மேலும் இதன் மூலம் விரைவாக பரிசோதனையை மேற்கொண்டு விரைவாக சிகிச்சை அளிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல நாளில் நம்ம மயிலாடுதுறை ஜிஹெச்சில் வந்து இப்போ ஆர்டிபிசிஆர் மெஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மெஷின் இப்போ ஆரம்பத்தில் ஒரு 250 சாம்பிள் பர் டே டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லும். அடுத்த வாரத்திலேருந்து இது 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறப்போ 500 சாம்பிள் வரைக்கும் நம்ம ஒரு நாளையில் டெஸ்ட் ரிசல்ட் வரும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சாம்பிள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் இல்லாட்டி திருவாரூர் அங்கே தான் அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் இந்த மெஷின் வந்து இங்கேயே ஒர்க் பண்ணுறதுனால நம்ம இங்கேயே டெஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம். உடனே ஒரு 1 or 2 days நம்மளோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துடும். இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கேஸ் பாசிட்டிவ் ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. நம்மக்கிட்ட பெட்டு பார்த்தீங்கன்னா போதுமான அளவில் இருக்குது. O2 பெட்டும் இருக்குது. அதாவது யாருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதோ அந்த மாதிரி பெட்டும் இருக்குது. நார்மலாக யாருக்கு சிம்டம்ஸ் இல்லையோ அவங்கள வைக்கிறதுக்கு உண்டான CCC NF நம்பரில் இருக்குது, போதுமான அளவில் இருக்குது. இன்னாலும் நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மக்கள் வந்து எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லை. ஆனால் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து அவங்களுக்கு எப்போ சிம்டம்ஸ் உடனே தெரியுதோ, அதாவது மூச்சு விடுறதுல திணறல், காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறப்போ உடனே வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல ரொம்ப பயனாக இருக்கும். வேறு எந்த விதமான இறப்போ இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம சீக்கிரமே ட்ரீட் பண்ண முடியும். ஸோ மக்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை. ஆனால் எப்போ சிம்டம் தெரியுதோ உடனே வந்து தயவுசெய்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், நம்ம மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சரி சீர்காழிலையும் சரி இதை தவிர எல்லா பிளாக்லேயும் சரி நம்ம டெஸ்ட் ஃபீவர் கிளினிக் நடத்திட்டுருக்குறோம். ஸோ அங்கே வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அரசு வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் ஊராட்சி நாகை மாவட்ட கடலோர கிராமங்களில் ஒன்றாகும். கஜா புயல், சுனாமி உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் மற்றும் பேரிடர்களால் பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் அதனை தடுக்கும் பொருட்டு 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை கொண்டு பனை விதை நடவு செய்யலாம் என ஊராட்சி சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. 1 வருடத்திற்கு 1 லட்சம் பனை விதைகள் என மொத்தமாக உள்ளாட்சி காலம் நிறைவடைவதற்கு மொத்தமாக 5 லட்சம் பனை விதைகளை விதைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இயற்கை பேரிடர் கால பாதுகாப்பு நடவடிக்கையான தமிழக அரசின் பனை விதைகள் நடவு திட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களை கொண்டு இதுவரை மொத்தமாக 20,000 பனை விதைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் முதல் கட்டமாக 2,000 பனை விதைகளை சிறுதூரிலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலை இரு புறங்களிலும் 300க்கும் மேற்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்ட பணியாளர்கள் பனை விதைகளை விதைத்தனர். முன்னதாக உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் விதைப்பு பணிகளை தொடங்கி வைத்தனர். ஆ ஓகே.
இங்க பாருங்க தம்பி, மேல பாருங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டம் என்ஆர்ஜிஎஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பண விதைகளை வந்து விதைக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பெண்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க. அவங்க மூலமாக பனை விதைகளை இன்றைக்கி விதைக்க துவங்கியிருக்கோம். எங்களோட ஊர் வந்து கடலோர ஒரு கிராமம். ஒவ்வொரு வருடமும் இயற்கை சீற்றங்களால் வந்து ஊர் வந்து நிறையா அலைகளாக இருக்கட்டும், அது வந்து பேரிடர் காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ இதை தடுக்கும் விதமாக ஒரு இயற்கை அரணை வந்து உருவாக்குற நோக்கத்தில் பண்ணுறோம். எங்களோட நோக்கம் ஆண்டுக்கு 100,000 பனை விதைகளை விதைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். இந்த ஆண்டு துவங்கியிருக்கோம். இந்த உள்ளாட்சி காலம் முடிகிறதுக்குள்ளே 500,000 பனை விதைகளை எங்கள் ஊரில் விதைக்கிறதுக்காக இந்த பணியை நிற்கிறாங்க. துவங்கி சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் பிரதான நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் அமைந்துள்ளது. இங்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து 1000கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வாடிக்கையாளர் ஒருவர் ₹10,000 பணம் எடுத்துள்ளார். இன்டர்நெட் கோளாறு காரணமாக பணம் வர தாமதமானதால் பணம் வரவில்லை என்று வாடிக்கையாளர் பணத்தை எடுக்காமல் சென்ற நிலையில் பணம் ஏடிஎம் இயந்திரத்தில் நீண்ட நேரத்திற்கு பிறகு பணம் வந்துள்ளது. அதன் பின் பணம் எடுக்க வந்தவர் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் பணத்தை கைப்பற்றி உரிய வங்கியில் கொடுத்த போது வாங்க மறுத்துவிட்டனர். யார் பணம் என்று தெரியாமல் நாங்கள் வைத்துக் கொள்ள இயலாது என்று கூறிவிட்டனர். பின்னர் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் உரிய ஆவணங்களை காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காவலர்களின் இத்தகைய செயல் மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.